ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குப்பர்ஸ் கவரப் இன்றைக்கி நாம் தீபாவளி ஸ்பெஷலில் ஒன்றா இருக்கிற சுசியம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது இல்லாத தீபாவளி நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம் வாங்க இதுக்கு ஒரு டம்ளர் அளவு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு இதை மாதிரி வேக வச்சுருக்கேன் இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் வேக வச்சதும் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கணும் அப்படி இல்லைனா ரொம்ப நைஸாக குழன்னு ஆகிடும் அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் கடலை பருப்புக்கு முக்கால்லேருந்து ஒரு டம்ளர் அளவு போடலாம் நான் இன்றைக்கி முக்கால் டம்ளர் அளவு தான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நல்லா கரையிட்டோம் ரொம்ப பாகு மாதிரி ஆக வேண்டாம் லைட்டாக கரைஞ்சா போதும் கரைஞ்சதும் தூசு கல் மண் எல்லாமே அடியில் தங்கிடும் நம்ம மேலேப்பிலாம் அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளம் நல்லா சுத்தமாக இருந்ததுன்னா நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது இதுக்கு மேலே கொதிக்க விட்டாக்கா அது பாகாக மாறிடும் அதனால் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக அப்படியே வச்சிடலாம் அடுத்தது ஒரு வானிலையில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு எடுத்து வச்சுருக்க அரை டம்ளர் அளவு தேங்காய் துருவும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்தளவு தேங்காய் துருவல் போதுமானதாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நெய்யில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கணும் அதுக்கப்புறமா கரைச்சி வச்ச வெள்ளத்தை வடிகட்டி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தேங்காவையும் வெள்ளத்தையும் நல்லா கலந்து விடலாம் பாருங்க நல்லா பொங்கி வந்துட்டுருக்கு இப்போ வேக வச்சு அரைச்சி வச்சுருக்க கடலைப்பரப்பை இதெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாம் ஒன்னோட ஒன்று ஆகி கெட்டியாக வரும்போது இறக்கிடலாம் அது வரைக்கும் கட்டிகளெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் தேவைன்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு கால் டம்ளர் அளவு வெள்ளம் சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியாகிட்டு இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும் இதுக்கப்புறமா நாம் ஏலக்காய் அப்படி ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இது இப்போ இலக்கிய ஸ்டேஜில் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்க தேவையில்ல அப்புறம் அடி பிடிச்சிரும் அடுத்து சுசியத்தோட மேல் மாவுக்கு அரை டம்ளர் அளவு மைதா எடுத்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் உப்பும் சமையல் சோடாவும் சேர்த்துக்கலாம் ஒரு செலவு போதும் அடுத்து ரொம்ப தண்ணி விட்டு நம்ம இதை கரைக்க வேணாம் ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா சுசியம் ஒழுங்காக வராது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை மாதிரி ஒரு விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரே டைமில் நிறைய தண்ணி சேர்த்துற வேண்டாம் பார்த்து பக்குவமாக இதை கரைச்சி எடுத்துக்கலாம் இதை அப்படியே வச்சுட்டு அடுத்தது ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை நம்ம தேவையான சைஸ்க்கு உருண்டைகளை பிடிச்சி வச்சுக்கலாம் உருண்டைகளை நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுக்கணும் இல்லைனா சுசியும் பண்ணும்பொழுது நல்லா இலகின மாதிரி ஆகிடும் அதனால் நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா பூரணத்தையும் உருண்டைகளை பிடிச்சி வச்சுக்கிட்டதுக்கப்புறமா ஒன்று ஒன்று மாவில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இதை கரைச்சி வச்சிருக்கிற மேல் மாவில் ஒன்று ஒன்றா டிப் பண்ணி பொறிச்சு எடுத்துக்க வேண்டியது தான் இந்த கேப்பில் எண்ணெய் நல்லா காய வச்சு வச்சுக்கலாம் நல்லா சூடாகட்டும் நம்ம போடும்பொழுது மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துக்கலாம் உருண்டைகள்லாம் நல்லா மேல் மாவு கவர் ஆகிற அளவுக்கு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம அஞ்சு விரல் யூஸ் பண்ணி போட வேண்டாம் ரெண்டே ரெண்டு விரல் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம போட்டாக்கா அந்த பிசுலாம் எதுவும் விழாமல் உருண்டைகள்லாம் நல்லா தனித்தனியாக நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிரும் உருண்டைகளை எண்ணெயில் போட்ட உடனே நம்ம திருப்ப வேணாம் கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக திருப்பி விட்டால் போதும் இது ரொம்ப சட்டுன்னு வெந்துடும் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தாங்க மாவடெல்லாம் கரெக்டான பதத்துக்கு கரைச்சிக்கிட்டால் போதும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா சாஃப்ட்னஸ் போயிடும் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா உள்ளே இருக்கிற பூரணெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும் அதனால் கரெக்டான பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டு இதை மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகான சுசியெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இது அப்படியே எண்ணெயை வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் சுசியம் எதுவும் பிஞ்சிராம என்ன நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகான சொசியம் அடுத்தது அடுத்த பேட்ச் போட்டு எடுத்துடலாம் தீபாவளி அன்னைக்கு எந்த வீட்லேயும் இந்த ரெசிபி செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு தீபாவளிக்கு ஃபேமஸான ஸ்வீட் ரெசிபி இது நீங்களும் டைம் கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சமான சொசியத்தை ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த சுசியத்தை நம்ம எத்தனை முறை சாப்பிட்டாலும் திகட்டவே திகட்டாது அந்தளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இந்த பூரணத்துக்கு வெல்லம் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை தேவைப்பட்டால் நாட்டு சக்கரை அப்படின்னலாம் பனை வெல்லம் இது கூட நம்ம யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாம் எல்லா சுசியத்தையும் பொறிச்சு எடுத்துட்டோம் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்க சுசியத்தை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இதை ஒன்று செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக புசு புசுன்னு இருக்குன்னு இதனோட மேல் மாவு எவ்வளோ தின்னா அழகாக உடையுது பாருங்கள் ரொம்ப சாஃப்டான எம்மியான சூசியாக ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்